வணக்கம். இது நம்ம எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் பார்க்க போகிறோம். இதனோட கெப்பாசிட்டி வந்து 350 KVAR. இதை வந்து ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் பேனல், அதாவது APFC பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த பேனலை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் பேங்க் எப்போயுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் உள்ளால் கெப்பாசிட்டர்லேயோ இல்லை எதுலையாவது கை வைக்கணும்னா கை வைக்கணும். இப்போ இதுதான் இந்த டிஸ்பிளே பாருங்கள். இதில் வந்து இதுதான் கண்ட்ரோலர். இதில் எல்லாமே தெரியும் நமக்கு, எத்தனை பவர் ஃபேக்டரி லேகிங்காக லீடிங்காக இல்லை வேறு எதாவது பேராமீட்டர்ஸ் செட் பண்ணணுமா, எல்லாமே நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது நம்ம பார்த்தோம்னா 12 ஸ்டேஜஸ் இருக்குது இந்த கெப்பாசிட்டர் பேங்கில். நம்ம வந்து 8 ஸ்டேஜ் தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெர்மினல் நம்ம பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் டிஸ்பிளேக்கு உள்ள பவர் சப்ளை. அடுத்தது பார்த்தோம்னா அது மெஷரிங் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். மூணாவது ஐட்டம் நம்ம பேனலில் ஒரு சிடி இருக்கும், அந்த சிடியிலேருந்து வரக்கூடிய சப்ளை. அடுத்தது பார்த்தோம்னா அலாரம் நமக்கு தேவைன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கிரவுண்டிங்கு. இது நம்ம சொன்ன மாதிரி எத்தனை ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு 6 ஸ்டேஜ், செகண்டு 6 ஸ்டேஜ், அப்படி 12 ஸ்டேஜஸில் இந்த பேனல் வந்து ஒர்க் ஆகும். இந்த பேனலோட மொத்த கண்ட்ரோலுமே இந்த டிஸ்பிளே தான், இந்த கண்ட்ரோலர் தான் பண்ணுது. இது தான் மெஷர் பண்ணுறதும் ஒவ்வொரு சர்க்கியூட்டு, அதாவது ஒவ்வொரு கான்டாக்டரை ஆன் பண்ணி விடும் ஒரு ஸ்டேஜுக்கு. ஒரு கெப்பாசிட்டர் பேங்கு எப்பயுமே நம்ம சர்க்கியூட்டுக்கு வந்து, அதாவது நம்ம பஸ் பார்ல வந்து பேரலலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அதை தான் இந்த கிளியராக இந்த இதில் கண்ட்ரோலர்லே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நம்ம இதனோட ஃபங்க்ஷனை பார்ப்போம். அதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆன் ஆகும்போது ஃபஸ்ட்டு கான்டாக்டர் ஆன் ஆகும். அப்படி நமக்கு வந்து இது 8வது கான்டாக்டர் இந்த பக்கம் போகுதில்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்டர். அந்த சைடில் இருக்கிறது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், தெர்மோஸ்டேட்டு. இந்த டெம்பரேச்சருக்கு ஏற்றபடி ஃபேன் ஆன் ஆகும். செகண்ட் உள்ளது கண்ட்ரோல் ஃபியூசஸ்ஸு. மூணாவது இருக்கிறது இந்த இருக்கில் கான்டாக்டர் 1, கான்டாக்டர் 2, கான்டாக்டர் 3, கான்டாக்டர் 4, கான்டாக்டர் 5, கான்டாக்டர் 6, கான்டாக்டர் 7, அப்புறம் கான்டாக்டர் 8. இப்படி ஒவ்வொரு கான்டாக்டராக ஆன் ஆகும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு. ஃபஸ்ட்டு கான்டாக்டர் ஆன் ஆகும்போது இந்த RYB 3 ஃபியூஸு ஆன் ஆகும். செகண்டுக்கு வந்து செகண்ட் 3 ஃபியூஸு, தேர்டுக்கு வந்து அது அடுத்த 3, அந்த மாதிரி 8 ஸ்டேஜுக்கும் 3 ஃபியூஸ் ஆன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 800 ஆம்பியர் இன்கம்மர். அப்புறம் இது வந்து நம்ம அந்த சிடி காயிலோட கனெக்ஷன் இதில் கொடுக்கறது. இந்த 800 ஆம்பியர் இன்கம்மர் இது இருக்குல்ல, இது வந்து நம்ம ஒரு 1000 KVA டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபியூசஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மெயின் பிரேக்கரில் பார்த்தோம்னா 2 240 கேபிள், அதாவது 240 mm² 2 கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் இது மெயின் பஸ் பாரு. அப்புறம் இந்த பஸ் பாரில் வந்து சைடில் வந்து பிரான்ச் போட்டு ஃபியூஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கான்டாக்டர் கூட. ஒரு கான்டாக்டர் ஓப்பன் ஆச்சுதுன்னா அந்த ஒரு ரெட் எல்லோ ப்ளூ 3 ஃபியூஸு ஆக்டிவேட் ஆகும். இந்த 3 ஃபியூஸ் ஆக்டிவேட் ஆகும்போது இதுக்கு கூட வந்து ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் வந்து ஒரு டீட்யூன்டு ரியாக்டர் காயில் அதுவும் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம பார்த்துருவோம். இந்த பேனலுக்கு, அதாவது இந்த பேனலுக்கு பின்னால் அதையும் வச்சு செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஃபியூஸோட வேல்யூ வந்து 125 ஆம்பியர். இதில் நம்ம பார்த்தோம்னா 8 ஸ்டேஜுக்கும் 3 ஃபியூஸ் வச்சு போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு 3 ரெட் எல்லோ ப்ளூ அந்த இதில் போவோம். கெப்பாசிட்டருக்கு முன்னால் இந்த கெப்பாசிட்டருக்கும் அந்த ஃபியூஸுக்கும் இடையில பார்த்தோம்னா நமக்கு வந்து டீடியூன்டு ரியாக்டர்ஸ் அப்படின்ற காயில் போட்டிருப்பாங்க. அந்த டீடியூன்டு ரியாக்டர்ஸ் வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சோக்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கெப்பாசிட்டரில் உருவாகிற ஃப்ரீக்குவன்சியும் நம்ம கொடுக்குற பவரில் உள்ள ஃப்ரீக்குவன்சியும் ரெண்டு ஃப்ரீக்குவன்சியும் அதை ரெசனன்ஸ் ஆகி வேறு பிரச்சனைகள் உண்டாகாமல் இருக்கிறதுக்காக அந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பர்பஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம். இண்டக்டரோட வேலை நமக்கு தெரியும் இல்லை, சார்ஜ் ஆகும் பட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். இப்போ நம்ம அந்த பேனலுக்கு பின் பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த இருக்குல்ல இந்த ஃபேன் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனு. அப்புறம் பார்த்தோன்னா கீழே கெப்பாசிட்டர் 1, கெப்பாசிட்டர் 2, அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3,
ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7, ஸ்டெப் 8 அப்படின்னு 8 ஸ்டேஜஸுக்குள்ள கெப்பாசிட்டரும் இந்த இதில் இருக்கும். இதுக்கு நேரம் மேலே தான் அந்த டீடூன்டு ரியாக்டர் காயில், அதாவது ஹார்மனிக் ஓவர்லோடிங் வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த காயில் இருக்குது. அப்புறம் ரெண்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, தெரிஞ்ச மாதிரி அது வந்து சூடு காற்று வெளியாட்டிகிட்டு இருக்கும், டெம்பரேச்சர் இது பண்ணி கூல் காற்று ஆட்டோமேட்டிக்காக உள்ளால் வரும். மொத்தம் 8 செட்டு காயில் இதில் இருக்குது. நம்ம பஸ் பார்க்கும் கெப்பாசிட்டருக்கும் இடையில் இந்த காயில் இருக்கும், அதாவது இது வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பஸ் பாருக்கு பேரலாக வரும், பட் கெப்பாசிட்டரும் இதுவும் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.